ஓகேக்கே சந்தாஜ் மோடுக்கு ஒரு புது வீடு. அப்புறம் இந்த வீடு வந்து பொக்கிமான் ஸ்கார்லெட்டோட பார்ட் 36 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது மணி போட்ட பாட்டெலாம் பார்க்காதுங்க, மறந்துடாமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ லைக் டார்கெட்டு அப்படின்றத விட எல்லோரும் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணணும் அப்படின்றது ஒரு சேலஞ்சு. ஸோ அதனால் மறந்துடாமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே, ஸோ இப்போ எத்தனை பேர் பார்க்குறீங்களோ எத்தனை பார்க்குற எல்லாருமே இப்போ வந்து டக்குன்னு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் வந்து அப்படியே ஒரு லைக் ஒரு ஷேர் பார்க்குற எல்லாருமே பண்ணணும். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ லைக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட், ஓகே நம்ம போன வீடியோ வந்து டிங்லு அப்படின்ற ஒரு லெஜெண்டரி பொக்கிமான் பிடிச்சோம். இந்த கேமோட லெஜெண்டரி இது தான். ஸோ ஃபஸ்ட் லெஜெண்டரி ஃபஸ்ட்டுன்னு இல்லை, ஸோ இப்போதைக்கு நான் முத பிடிச்ச லெஜெண்டரி தான். ஸோ இன்னும் மிச்சம் மூணு இருக்குது. ஸோ மூணையும் போயிட்டு ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான வேலையில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் அந்த மூணுமே வந்து இப்போ நம்ம அடுத்து என்ன கலர் ஸ்வாட் எடுக்க போகிறோம்னா வந்து ஆரஞ்சு கலர் ஸ்வாடுங்க. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் ஸ்வாடு தான் நம்ம அடுத்ததாக போயிட்டு எடுக்க போகிறோம். ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னா இந்த கஸ்கராஃபா அப்படின்ற ஒரு சிட்டியில் இருக்குது. ஸோ அங்கே நம்ம ஃப்ளை பண்ணிட்டு போயிட்டு ஆரஞ்சு கலர் ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இன்றைக்கி வந்து ரெண்டாவது லெஜெண்டரி இந்த வீடியோ நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ மறந்துடாமல் வந்து எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணிடுங்க. ஓகே ஸோ வந்தாச்சா, வந்த பிறகு இந்த சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே அந்த இது இருக்குன்னா எங்கடா இருக்குது, ஐயோ ஒரு செடி மாதிரி இருக்குமாமே, இந்த செடி கிட்ட தாங்க இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டெஸ்டினேஷன் செட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ அந்த மரத்துக்கு பின்னாடி வந்து ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. இந்த சிட்டியில் நான் என்னமோ எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏறா ஏறா செவ்வேறுவாண்டா எங்கால் செவ்வரெலாம் ஏறானே. ஓகே ஸோ லைக் பண்ணாமல் தீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மரத்துக்கு பின்னாடி தான் இருக்குன்னு சொன்னால் ஆனால் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன் நினைக்கிறேன். இந்த சிட்டிக்கு வந்தப்போ நான் எடுத்துட்டேன் வீடியோ, நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வாடை நம்ம இங்கே தான் எடுத்தோம், இந்த மரத்துக்கு பின்னாடி தான் எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்து விட்டோம். ஸோ முதல் ஸ்வாடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக இல்லை நான் வந்தோடனே எடுத்துட்டேன்றனால கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ செகண்ட் ஸ்வாடை நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிட்ட இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் இது வந்து இங்கே ஏதோ ஒன்று இடத்துல காமிச்சான் எங்கடா அது. செகண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் டவருக்கு கிட்ட ஒரு மலை இருக்கான். ஸோ இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆரஞ்சு கலர் ஸ்வாட் இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், எட்டு இருக்கும். ஸோ அடுத்து இதோட வந்து அங்கே மேலே இருக்க பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா, எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதா, எஸ் கிளியராக தெரியுது பார்த்தீங்களா. அங்கே தான் வந்து செகண்ட் ஸ்வாடை நம்ம பார்த்தாச்சு. ரொம்ப ஈஸி தான் இல்லை, ரொம்ப கிட்ட கிட்ட இருக்குது. ஓகே இங்கே வேறு ஏதாவது போக்கிமான் அப்படி கையோட இருந்தால் கூட பிடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ராக் கிராஃப்ட் எவால்வ் பண்ணணும். ஸோ மறந்துடாதீங்க, அது ஈவினிங் ஆனால் பரவாயில்ல, ஈவினிங் கரெக்டாக ஆக மாட்டேங்குது. ஓகே இங்கே போடா இங்கே போடா. ஆ ரைட்டு கைஸ், வந்தாச்சுப்பா இந்த ஆரஞ்சு கலர் ஸ்வாடு. ஸோ இதை ரிலீஸ் பண்ணிருவோம், கமான் குயிக்காக ரிலீஸ் ஆகும். எஸ் 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 எடுத்துருவா, எடுத்துரு எடுத்துரு எடுத்துரு. ஸோ ரெண்டு ஸ்வாடு கலெக்ட் பண்ணியிருக்கேன், ரெண்டாம் மூணாம் தரல ரெண்டு தான் நினைக்கிறேன். எஸ் ரெண்டு ஸ்வாடு கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு க்ளோயிங் பொக்கிமான் இருக்குது, அது என்ன பொக்கிமானுன்றதை பார்த்துட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதுவாக இருக்கும், கேஸ்லி அந்த மாதிரி இருக்கும். என்னது இது, என்ன போக்கிமானு, ஆட இதுவா, இது நம்ம ஆல்ரெடி இருக்குங்க நம்மக்கிட்ட. ஓகே ஸோ மூணாவது அடுத்த ஸ்வாடு எங்கே இருக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம். ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கான் எக்ஸாக்டாக. ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா நான் மார்க் வச்சிருக்கேன், இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்வாடு இருக்குது. ஸோ அதையும் அப்படியே போய் நம்ம இங்கேருந்து கிட்ட தான் இருக்குது. ஸோ ஃப்ளை பண்ணியே போயிடலாம், ஓகேங்களா, ஈஸி தான். ஸோ மறந்துடாமல் எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து லைக் பண்ணணும். ஸோ சன் ரைஸ் ஆகிட்டு இருக்கு, ஸோ நல்லது தான். ஓகே இப்படியே போயிடலாமா, இந்த மலைக்கு நடுவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இங்கே தான் எக்ஸாக்டாக இருக்கும் போல். இங்கே தான் ஏதோ ஒரு கார்னரில் சொன்னாங்க. இஸ் தான் இருக்கு பாருங்க பாருங்க, தெரியுதா, ஏ கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன் நான். எஸ் ஸோ அடுத்த ஸ்வாடே ரொம்ப ஈஸி, எல்லாமே கிட்ட கிட்ட தான் இருக்குது. ஸோ வேறு லெவல்ப்பா. ஸோ நைஸ், அடுத்த ஸ்வாடே கண்டுபிடிச்சாச்சு, வெரி குட், ஈஸியாக கிடச்சிருச்சு. அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது, வேறு லெவலுங்க. நான் எப்படின்னா அப்படியே எல்லாமே எந்தெந்த ஸ்வாடெலாம் கிட்ட கிட்ட இருக்கோ அப்படியே கனெக்ஷனோட போகிறேன். ஸோ ரேண்டமாக போகாமல் எல்லாமே எல்லோ இதோட கனெக்ஷனோட இருக்கோ அது எல்லாமே தேடுறோம். ஓகேவா, ஸோ அடுத்த ஸ்வாடுக்கு போயெல்லாம் பார்க்கலாம், அடுத்த ஸ்வாடோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு. ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே இருக்கான். ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஃப்ளை பண்ணி போக முடியுமா, கிட்ட ஏதாவது ஃப்ளைங் பாயிண்ட் இருக்கா, கிட்ட எதுவுமே இல்லை. சிட்டியிலேருந்து தான் போகிற மாதிரி இருக்குது, இந்த சிட்டிக்கு போனால் ரொம்ப தூரம். ஸோ அதனால் நான் இங்கேருந்து கொட்டாண்ட வெஸ்ட்லேருந்து கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஈஸியாக இந்த சைடு வந்துடலாம். ஓகே ஸோ இது வந்து எத்தனாவது ஸ்வாடுன்னு கணக்கு வச்சுங்க, எனக்கு மறந்துச்சு. ஸோ அப்படியே ஆர்டராக நான் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே ஸோ இந்த சைட்லேருந்து இப்படி போகணுமா, கொட்டாண்டோலேருந்து இந்த சைடு லெஃப்ட் எடுக்கணும், இங்கே ஒரு ஈவி வருமா, இன்னொரு ஈவி கிடைக்குமா, இங்கே தான் நமக்கு ஈவி ஸ்பான் பாயிண்ட்டு. ஸோ எப்போவுமே ஈவி இங்கே கிடச்சிரும், அதனால் பிரச்சனை இல்லை. ஈவி இருக்கா, ஸ்பான் ஆகணுமே, ஆகுதா, நோ ஸ்பான் ஆகலை. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம போயிடலாம். ஸோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணிடுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து இந்த சைடு போவோம். டேய் 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 ஏண்டா மரத்தை முட்டுறா. ஓகே ஓ இன்னும் இவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது. ஓகே இந்த சைடு போவோம். ஓகே இந்த சைடு போயிட்டு இப்படியே போயிட்டு இந்த சைடு. ஓகே அகைன் இந்த சைடு போயிடுவோம். ஸோ கரெக்டாக போகிறேன்னு தெரியல, போனோன்னே ஈஸியாக கிடைக்குமா இல்லை என்ன இது.
ஓ, ஃப்ளெச்சிண்டர் தானா? அச்சா, நான் கூட வேற ஏதோ ஒரு புது விதமான போக்கிமான் வந்துடுச்சுன்னு நினச்சி பயந்துட்டேன். ஓகே, ஃபாஸ்ட்டாக ஏறி ஏறி, சீக்கிரம் ஏறி, சீக்கிரம் ஏறி, சாப்பிட்றல நல்லா, ஏறி ஏறி, சீக்கிரம் ஏறி, ஏறி 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 ஏறி. ஓகே, இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ஸ்வாடை இந்த இங்கே இருக்குது பாருங்கள். ஆஹா, எங்கே வச்சுருக்கா இங்கே பாருங்கங்க, நல்ல விலங்க. வந்தவொடனே பார்த்துட்டேன், பார்த்திங்களா, எக்ஸாக்டான மார்க்குங்க. மார்க்கை பாருங்கள், பயங்கரமாக மார்க் பண்ணுறேன் நான். ஸோ அடுத்த ஸ்வாடே எடுத்தாச்சு, வேற லெவல். ஓகே, ஸோ கிரேட். சவுண்ட் வருமா? இல்லை, சவுண்ட் வரல கேஸ். ஸோ இன்னும் நிறையா கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த ஸ்வாடை தேடும். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட மார்க்கை தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த இந்த ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குங்க. ஓகே, ஃபாஸ்ட்டாக நம்ம போகலாம். இந்த சிட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சவுத் ஏரியா, சவுத் ஏரியாவுக்கு வந்துரு, சிக்ஸுக்கு வந்துருக்கீங்கன்னா ரைட். ஸோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆஹா, குட்டி குதிரையை வேறு மிஸ்ட்டேனா? அடே அடே அடே, நீ வேணாண்டா, ஆல்ரெடி நீ இருக்கடாண்டா. வேணா 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 வேணா, கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட். ஏ, இது நல்லா இருக்குல்ல, இந்த லெஜெண்டரி போக்கிமானே அப்படியே ஒரு மாதிரி பாறை மாதிரி இருக்குங்க, வித்தியாசமாக இருக்குது. லைக் அண்ட் ராக் இருக்குது. ஓகே, ஸோ லைக் அண்ட் ராக் அப்போ இங்கே இருக்குன்னா நம்ம ஈவினிங் டைம் கூட இங்கே வந்தால் எதுக்கு, நம்ம எவால்வே பண்ணிடலாம் ஃப்ரெஷ்ஷாக, எதுக்கு, தேவையில்லாமல். ஓகே, இப்போ இந்த இந்த சைடு வந்துட்டேனா ரைட், இந்த டவர் ரீச் ஆகிட்டேனா அப்போ டவருக்கு இந்த சைடு போனோம். ஓகே, இருங்க, வர வரேன். ஏய், அன்னப்பறவை போதுப்பா, அன்னப்பறவை, அன்னப்பறவை இல்லை, அது வேறு விதமான ஒரு பறவை. ஓகே, இங்கே எங்கடா ஸ்வாடாக இருந்தால் இங்கே இருக்க பாருங்க, எப்படி மாசுங்க மாசுங்க, ஈஸியாக ஸ்வாடு கிடைக்குது. நான் கூட அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் பரவாயில்ல, ஈஸியாகவே கிடச்சிருச்சு. அடுத்த ஸ்வாடையும் வெற்றிகரமாக எடுத்து விட்டோம், எட்ரா ஸ்வாடை. ஓகே கிரேட், ஒரு வழியாக வந்து இது அஞ்சாவது ஸ்வாடு, நாலாவது ஸ்வாடு இந்த வீடியோவில். ஓகேங்களா, ஸோ இன்னும் வந்து நாலு தான் இருக்குது, லெட்ஸ் கோ. அடுத்து, ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஏதோ ஒரு டனல் இருக்குது. ஸோ அந்த டனலுக்குள்ளே தான் காட்டுறான். இப்போ வந்து இதுக்குள்ளே ஏதாவது கேவ் மாதிரி போகுமாமே, சம்திங் கேவ் மாதிரி போதான். ஓகே, கேவு கேவு மாதிரி எங்கேயாவது போதா? கேவுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்வாடு இருக்குது. ஸோ இந்த தண்ணிக்குள்ளேருந்து, ஆ ஓகே, இந்த கேவ் தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு கேவு போது பாருங்கள், மேபி மேபி இதுவாக இருக்கும்னு எனக்கு தோணுது, பார்க்கலாம். கரெக்டாக வரணான்னு தெரில, ஐ டோன் நோ, கரெக்டாக வரணா? ஆ ஓகே, எஸ் எஸ் எஸ், ஸ்வாட் இருக்குது, ஸ்வாட் இருக்குப்பா, ஸ்வாட் இருக்குப்பா. ஏய், இவன் வேறு யாரா? டே 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 டே, குட்டி முதல்ல அங்கிட்டு போடா, நானே வந்து அந்த ஸ்வாடை எடுத்தா போதுன்னு இருக்கேன். இவன் வேறு. ஓகே கேஸ், இருங்க கேஸ், வண்டா 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 வண்டா. ஏன்னா இவ்வளோ எப்படிலாம் ஸ்வாட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா நவுர் 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 நவுர், வழி விடு வழி விடு வழி விடு. ஓகே ஓகே, ஈஸி 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 ஈஸி, எட்ரா ஸ்வாடை, எட்ரா ஸ்வாடை. எஸ், ஆரஞ்சு கலர் ஸ்வாடு, அஞ்சாவது ஸ்வாடு, கிரேட். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு ஸ்வாடு எடுத்தாலே போதும். ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிங்க. அடுத்த ஸ்வாடு இப்போ எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே இருக்கான். ஸோ நம்ம வந்து பறந்து போக முடியுமா? இல்லை, கிட்ட தான் நினைக்கிறேன், பறந்தே போயிடலாம். ஓகே, ஸோ ஈஸியாக பறந்தே போயிடலாங்க. ஓகே, இல்லை வேணாம் வேணாம் வேணாம், ரொம்ப தூரன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இங்கேருந்து நான் ஈஸியாக வந்துடுவேன். ஸோ இந்த போக்கிமன் சென்டர்லேருந்து இங்கே வந்துட்டோம்னா நமக்கு வந்து செவன்த்து ஸ்வாட் வந்து கிடச்சிரும். செவன்த்து ஸ்வாடா, இல்லை சிக்ஸ்த்து ஸ்வாட் ஆக்சுவலாக டெக்னிக்கலி. ஐயோ, வளர்றேங்க, எனக்கு தெரில, அது நம்ம பாட்டு கலெக்ட் பண்ணுவோம், எப்போ முடியுதா முடியட்டு. ஓகேங்களா, நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த மாதிரி மலைக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாடு இருக்குது. ஸோ எங்கே சொறி வச்சுக்கிறாங்கன்னு தெரில. ஏன்டா அப்படி கண்ட இடத்துல சொறி வைக்கிறீங்க, கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குல்ல. ஓகே, தேடி பார்ப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹில்லில் தான் சொறி இருக்குமா? இல்லை, நான் இதை ஆல்ரெடி எடுத்துட்டேன்னு தோணுது. இல்லை, இந்த மாதிரி இடத்துல தான் நான் ஒரு ஸ்வாடு எடுத்தேங்க, ஆரஞ்சு கலர் ஸ்வாடு இந்த மாதிரி இடத்துல தான் நான் எடுத்தேன். எனக்கு என்னமோ எடுத்துட்டேன்னு தோணுதுங்க. ஐயோ, டவுட்டாகவே இருக்கே, நான் எடுத்துட்டேனா இல்லையான்னு தெரிலையே. கைஸ், இந்த ஸ்வாடை நான் இங்கே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், இல்லை அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே ஸ்வாடே இல்லை. ஸோ இதுதான் அந்த ஸ்வாட் இருக்கிற லொக்கேஷனு, பட் ஆனால் இங்கே ஸ்வாடு கிடையாது. ஸோ ஐ கெஸ் நான் ஸ்வாடு எடுத்துட்டேன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு தோணுது. ஆமாங்க, ஸோ ஸ்வாடு இந்த இடத்த நான் இல்லை, எடுத்துட்டேன் நான், இது ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் எடுத்துட்டேன் நான், ஆரஞ்சு கலர் ஸ்வாடு ஒன்று எடுத்துட்டேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்வாடுக்கு நம்ம போகலாம், கடைசி ஸ்வாடு அநேகமாக இதுவாக தான் இருக்கும். ஸோ ஃபைனல் கடைசி ஸ்வாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ இங்கே நம்ம மார்க் வச்சுட்டு போகலாம். எஸ், ஃப்ளைங் ஸ்பாட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ கடைசி ஸ்வாடுக்கான டெஸ்டினேஷன் இதுதான் வந்து, இது எடுத்தோடனே நமக்கு வந்து அந்த இது அன்லாக் ஆகிடும்னு நினைக்கிறேன், அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ ராக் ரஃப் இருக்குப்பா, இங்கெல்லாம் ஈஸியாக கிடைக்குது. ஸோ இந்த சைடு மலை ஏறணும், ஏறுவோம் ஃபாஸ்ட்டாக. ஏய், இவன் வேறு, ஏறா ஏறா, சீக்கிரம் ஏறா. ஸோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, அகேன் இத்தனை மாதிரி சொல்கிற லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, வண்டேன் வண்டேன் வண்டேன். ஸோ வண்டே கேஸ், வண்டே கேஸ், கடைசி ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுக்குள்ளே இருக்குமா, டனல் மாதிரி இருக்குமா, இந்த இதாக இருக்க பாருங்கள். இதுதான் கடைசி ஸ்வாடு, எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், இதுக்குன்னே இடத்த செஞ்சு வச்சுருக்காங்க. கடைசி ஸ்வாடாக இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லாட்டி நான் இன்னொன்று தேடணுமா? எஸ், இது கடைசி ஸ்வாடாக இரு, ப்ளீஸ் ப்ளீஸ், கடைசி சோடாரு, கடைசி சோடாரு, கடைசி சோடாரு. எஸ், சவுண்ட் வருதா? ரன்னு ஆ கத்துது கைஸ், குக்கு குக்குன்னு கத்துது. ஓகே, இதான் வந்து கடைசி சாடு, முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த
அந்த ஸ்ட்ரெயினுக்கு போனோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ நம்ம கிட்ட தான் இருக்கோம், பட் பரவாயில்ல போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து கிளைம் பண்ணி ஏறிலாம். ஸோ அந்த அதுதான் அந்த கடைசி இதெல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சா, கடைசின்ற எல்லாத்தையுமே நம்ம அன்லாக் பண்ணிட்டோம். இப்போ வந்து டைரெக்டாக அந்த ஸ்ட்ரெயினை வந்து நம்ம அன்லாக் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரில, இந்த மலைக்கு நடுவில் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏய் ஏறா, ஏறி ஏறி ஏறி, சீக்கிரம் ஏறி சீக்கிரம் ஏறி. நம்ம ஒரு புது லெஜெண்டரி போக்கிமான் கிடைக்க போகிறது. ஓகே, இங்கேருந்து எப்பட்றா போகிறது? ஒருவேளை இதுவானா, இதானா இந்த இடமா, என்ன இந்த இடம் மாதிரி தெரியலையே. இன்னும் இங்கே குச்சியெல்லாம் வச்சுக்கிறாங்க. டே எங்கடா இருக்கு அந்த இடம்? ஐயோ எங்கே இருக்குன்னு எக்ஸாக்டாக, ஆ ஓகே இங்கே இப்படி தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது இடத்துல இருக்குமா? இது என்ன லெஜெண்டரி போக்கிமான்? ஆச்சி, இது என்ன ஷைனி போக்கிமான்? என்னது இது, என்னது இது? ஆடா இதுவா நிம்பிளோட எவால்வேஷனு? எங்கடா காணோம்? ஓ மை காட், காணங்கிட்டே வந்துட்டோம். ஸோ அடுத்த இதுக்கு போகணும், இந்த சைடு போகணும். ஸோ ரொம்ப நான் முன்னாடி வந்துட்டேன், ஓகேங்களா? தப்பாக வந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இந்த சைட்லேருந்து நான் மலைக்கு இந்த சைடு போயிட்டேன்னு வைங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. மலையை புறா மலையை புறா புறா மலையா? ஆ ஓகே ஓகே, மேலே போகணும் மேலே போகணும். ஸோ மேலே போயிட்டேன்னா ஈஸியாக கிடச்சிரும். ஓகே 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 ஓகே, எவ்வளோ உயரமாக இருக்குது. ஆ வந்துட்டேன் 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 வந்துட்டேன். என்னடா மலை போயிட்டே இருக்குது பாட்டுக்கு, இவன் பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கான். அடே ஏறா ஏறா ஏறா, வேணே ஏறிட்டே இருக்கான். உச்சிக்கு வந்துட்டேன் கைஸ், டாப் ஆஃப் த ஹில்க்கு வந்துருக்கேன். இது இருக்கிறதுலையே ஹைட்டான ஒரு உயரமான மலைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, இதில் வந்து எங்கடா அந்த ஸ்ட்ரெயின்? இங்கே தான் இங்கே சொன்னான் அவன். எங்கே ஸ்ட்ரெயின் தெரியுது? இதுக்கு கீழேன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் சீக்கிரம். ஏ செத்துறாரா? ஓகே இங்கே தான் நினைக்கிறேன் கைஸ், இது கீழே தான். ஆ இதான் இருக்க பாருங்க. எஸ் ஸோ கண்டுபிடிச்சாச்சுப்பா, இதுதான் வந்து அந்த ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரெயினு. ஸோ ஆனால் வந்து அது லெவல் 60-50 அந்த ரேஞ்சில் தான் வருதுங்க. ஸோ அதனால் நான் வந்து 50 லெவல் போக்கிமான்ஸை மட்டும் கொண்டு போக போகிறேன். ஸோ 50-60 இருக்குது, 71-60-57 கர்ஜம்ப் இருக்கானா? ஸோ 57 கர்ஜம்ப் இருக்கான், ஸோ அவனை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 73-17-36 50 காட்டேவேர் இருக்குது. ஓகே ஸோ காட்டேவேர் வச்சுக்கலாம். ஓகே வேறு யாராக இருக்கீங்களா? 52 கலட் இருக்கான்ப்பா. இந்தாங்க ரெண்டு பேரும் ஜோடியாக சண்டை போடுங்க. எஸ் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து சண்டை போட முடியும். ஸோ கரெக்டான போக்கிமான்ஸை செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லெஜெண்டரியை கூப்பிட வேண்டிய நேரம். ஸோ ஸ்ட்ரெயினை பார்த்துருக்கேன். ஸோ தொடரியா? எஸ் தொடரா தொடரா, இதுக்கு தாண்டா இவ்வளோ நேரம் போராட்டம். ஓகே தொட்டுட்டானா? ஏதோ வருது. இது என்ன என்ன போக்கிமானாக இருக்கும் லெஜெண்டரியில், என்னவாக இருக்கும்? நல்லா அழகான போக்கிமானா, நல்லா பயங்கர மாசா, அப்படியே பார்க்கற வேற லெவலில் இருக்குதுங்க. என்னங்க இது, ஐஸ் டைப்பா? இது பயங்கரமாக இருக்குது, பூனைக்குட்டி மாதிரி இருக்குது. பல்ல பாருங்கள் எப்படி இருக்குது. ஏ என்னடா மாசாக இருக்குது, இது என்ன சிம்பான் சிப்பாஸ் சிப்பா சிப்பா? ஓகே வேறு லெவலில் இருக்குங்க இது. ஐயோ மாசாக இருக்குது. ஸ்டாம்பிங் டேண்ட்ரம், ஓகே இது போட்டு பார்ப்போம். ஏதோ பண்ணுதுங்க ரோயின் மிஷினா, ஏதோ பண்ணுது. என்னடா என்னடா இவ்வளோ எழுத்து போகுது, அட்ரா அட்ரா அதை. ஆ அப்படியே இப்படி ஆடி, கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி. இதில் வேறு எதாவது ராக் ஸ்லைடு போட்டு பார்ப்போம். ஐயோ ஏ பயங்கரமாக அடிக்குதுங்க அது, வேறு லெவலில் அடிக்குது. ஆ புது 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 புது, இரு வர வர இரு வர, உன்னை அல்ட்ரா பால் போட்டு பிடிச்சிட்றேன். இரு இரு, நீ மாட்டிரு மாற்று மாற்று கைஸ், அது வேறு லெவலில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஐயோ வெளியே வருது. ஆஹா இப்போ செத்துருச்சு செத்துருச்சு ஐஸ் ராஷ். எல்லா அட்டாக்குமே நல்லா இருக்குங்க இதுகிட்ட, எல்லாமே சூப்பர் எஃப்டி தான். போடு முடிஞ்சு, லெஜெண்டரியாகவே தோக்கடிச்சிருச்சு. இரா வரண்டா, இப்போ பாடுறா எங்கள் டீம்லேருந்து யாராக இருக்கலான்னா, ரோரிங் மூன் இறக்கி நான் சும்மா அவனை டம்மியாக வச்சு பிடிக்க போகிறேன்டா. போக்கி பாலை போட்டு பிடிச்சலாம் கைஸ், கமாண்ட்ரா ரோரிங் மூன், ஒரே நிமிஷம் இரு. அப்படியே இரு, ஹீல் பால் போட்டு பிடிச்சலாம், ஹீல் பால் போட்டுடலாம். கமாண்ட் மாட்டிரு மாட்டிரு மாற்று 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 மாட்டிரு. ஐயோ வெளியே வருதே. ஏங்க இதுக்கு மேலே என்னங்க குறைக்கிறது, இதை போச்சு. ஏய் எவ்வளோ பாருங்கள், எல்லா போக்கிமானுக்கும் சூப்பர் எஃப்டி மாதிரி தான் போகுது. நெட்பாலு நெட்பாலியாக மாட்டுதா? நெட்பாலியாக மாட்டிரு 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 மாட்டிச்சு. ஐயோ மூணாவது இதில் போய் வெளியே வருதே. சக்கர பஞ்சா தஸ்நாட் எஃபெக்ட் தான். ஓகே ஓகே கமாண்ட்ரா. ஓகே குவிக் பால் மேபி, குவிக் பால் மேபி வேலைக்காகனு நினைக்கிறேன். இல்லை குவிக் பால் போட்டு பார்ப்போம். டேய் மாட்டிடுறோம், அழகாக இருக்கடா, செம்ம அழகாக இருக்குங்க, பயங்கரமாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது. ஐயோ வெளியே வருது, எந்த பால் போட்டாலும் வெளியே வருது. ஐஸ் கிராஷ் செத்துச்சு கைஸ், எல்லாத்தையும் அடிக்குது கைஸ், அது முரட்டு போக்கியமான இருக்கே. இப்போ யாரடா நான் கொண்டு வருவேன்? ஐயோ எல்லாரையும் அடிக்கிறானே அவன், எல்லாருமே செத்து கிடக்குறானுங்களா? சரி கர்ச்சம்பே, சும்மா வாடா டம்மியாக நில்றா. 60 அது லெவல் 60 வருது.
ஸோ கர்ஜன் பச்சு சும்மா நிற்க வேண்டிதான். ஓகே, குயிக் பாலு, ஹீல் பால் போட்டாச்சு. கிரேட் பாலு, கிரேட் பால், அல்ட்ரா பால் ஐ திங்க் மாட்டோம், ஆனால் மாட்ட மாட்டேங்கிறியான்னு தரலையே. அல்ட்ரா பாலில் மாட்டிரு, மாற்று 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 மாட்டிரு. ஐயோ, என்ன உடச்சிக்கிட்டு வெளியே வருது அல்ட்ரா பாலில். சக்கர் பஞ்சு பட் ஃபெயில்டு. ஓகே, ஃபெயில்டு ஃபெயில்டு ஃபெயில்டுங்க. ஃபைட் பண்ணா ஏன்டா ஃபைட் பண்ணுறா? ஓகே, ப்ரீமியர் பால் போட்டு பார்ப்போம். ப்ரீமியர் பாலில் மாட்டிரு, மாட்டிரு மாற்று 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 மாற்று. ஐயோ, மாட்டிரு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓ மை காட், நோ, ஏன் மாட்ட மாட்டேங்குது? ஏங்க, இதுக்கு மாஸ்டர் பால் தான் வேணும் போலையே. கைஸ், எல்லாத்தையும் சாவடிக்கிறாங்க இசுவா. டே 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 டே, ஏன்டா அப்படி எல்லாத்தையும் கொள்ற குலகாரம் பாவி. ஐயோ, இப்போ யாரையாவது தூக்கணுமா? நான் யார் தூக்கிறது? எல்லாருமே செத்து கிடக்குறாங்களே. ஏய், ஏன்டா அப்படி சாவுறீங்க? ஒரே ஒன்று தாங்க இருக்கேன் என்கிட்ட. இப்போ வந்து யாரையா நான் தூக்கியே ஆகணும். இருங்க வரேன், பேக்கில் போயிட்டு மேக்ஸிரி வை போட்டு நான் யாரையாவது தூக்கிடுறேன். இதை தூக்கிடலாமா? ஓகே, யாராவது ஒருத்தனை தூக்கிடுவோம். எல்லாத்தையும் போட்டு புழக்கிறானே. ஓகே, திங்களுவா ரெக்கவர் பண்ணிட்டேன். ரீயூனைசேஷன், செத்துச்சு செத்துச்சு. ஆ ஓகே ஓகே, தாங்குறேன் கைஸ் தாங்குறான். டேய், இரா பால் போட்டுறேன்டா, இரா வரண்டா. நெட் பாலில் மேபி மாட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை, நெட் பாலில் கொஞ்சம் மாற்றமாக வந்துச்சு. ஸோ வெடிச்சுக்கிட்டு வெளியே வரல. மூணாவது சான்ஸ் தான் வெளியே வந்துச்சு. ஒன்று இதுலேயும் வெளில வருது. ஐயோ ஐயோ, இது என்ன மாட்டவே மாட்டேங்குது, செத்துச்சு. ஐயோ, ஏய், என்ன இது பிடிக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? கைஸ், செத்துச்சு. டேய் 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 டேய், மனசாச்சே இல்லையாடா உனக்கு, ஏன்டா அப்படி பண்ணுற? ஓகே, நீ இப்படியே அடிச்சா சா செத்துருவேன்றதுக்காக தான் உடனே நான் பொறுமையாக வந்து இது பண்ணுறேன். ஏன்டா அப்படி பண்ணுறேன்? எதாவது பெரி கிரி கொடுக்க முடியுமாங்க இதுக்கு? ஆ, நான் பெரி எதாவது கொடுக்க முடியுமா என்னால்? பெரி, ஆ பெரி, அது சில வந்து நம்ம போக்கிமானுக்கு தான் குடிக்க முடியும். ஆப்போசிட் போக்கிமானுக்கு கொடுக்க முடியாது. ஸோ கிரேட் பால், போக்கி பாலே போடுவோம். நார்மல் போக்கி பால் இதுலையாவது மாட்டிடுது, தயவு செஞ்சு ப்ளீஸ். நார்மல் பால் இதில் மாட்டலைனா ரொம்ப கஷ்டம். இதுலேயே மாட்டலை, போச்சு போங்க, அவ்வளோதான். ரெஸ்ட் இன் பீஸ், செத்துருச்சு. ஏ, செத்துறாதரா? ஆ ஓகே, ஆஃப் கிட்ட இருக்குது. ஈரா வரண்டா. கிரேட் பாலு, கிரேட் பாலையாக மாட்டுறா. எல்லா பாலையும் போட்டுட்ருக்கேன். ஏதாவது ஒரு பாலில் மாட்டி தொலைஞ்சிறேன். ஏதாவது ஒரு பாலில் மாட்டேன், மாட்டிரு. ஒன்றும் செத்துச்சு, முடிச்சிட்டான். இப்போ வந்து என்கிட்ட யார் இருக்கா? மட்சேலும் சாகிற நிலமையில் இருக்கானே. ஐயோயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் மட்சேல் மட்டும்தான் இருக்குது இப்போ டீமில். ஸோ அதை வச்சு தான் நான் இப்போ வந்து எல்லோரையும் ஹீல் பண்ணணும். ஐயோ, ஏங்க எப்படி ஒரு சிச்சுவேஷனில் மாட்டி விட்டுருச்சு இது? சா, இங்கே வரேன். மேக்ஸ் ரிவை, ஏ இறா, மாற்றி கீற்றி ஏதாவது போட்டு விட்றாதரா. அப்புறம் சோழி முடிஞ்சிடும், மொத்தமாக முடிஞ்சிடும். மேக்ஸ் ரிவை போட்டு யாரை எழுப்பலான்னா, யாருக்கு இருக்கிறதே ஹெல்த் அதிகம், ரோரிங் மூனுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, ரோரிங் மூன் அழுப்பு அழுத்துவான். ஸோ ரோரிங் மூன் காப்பாற்றிடுவான். இங்கே வந்து இவன் செத்துட்டான், மட்சல் செத்துட்டான். ஓகே, சக்கர் ஸ்வாடு வைஸ், வித்தியாசமான அட்டாக்லாம் போடுது அது. எங்க என்னங்க எல்லா அட்டாக்கும் அடிக்குது அது? நடப்போடாடி, ரோரிங் மூணு மட்டும்தானே உயிரோட இருக்கான். இப்போ வந்து இன்னொருத்தர் யாரையா எழுப்பணுமா? ஓகே. ஸோ ஆனால் இது எந்த பால் போட்டாலும் மாட்டாதுன்றது மட்டும் எனக்கு கிளியராக புரிஞ்சிடுச்சு. ஹீல் பாலில் தான் மாட்டணும், பட் ஆனால் அது மாட்ட மாட்டேங்குது. ஒரு அடி அடித்தா செத்துருவோம். செத்துருச்சுன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, பயமாக வேறு இருக்குது. மாட்டிச்சு, அப்போடா ஃபைனலிங்க. ஒரு வழியாக சியான் பாவு, சியான் பாவு பிடித்து விட்டோம் கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கிடச்சிருக்கு. எவ்வளோ நேரம் ஆட்டம் கடிச்சு, எனக்கு ஒரு செகண்ட் பயந்தா பயமாக ஆகிடுச்சு. ஐயோ, இது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போக்கிமான் வந்து 100 tons ஆஃப் ஃபாலன் ஸ்னோவை கூட கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இதால் வந்து பெரிய பிரச்சனை எதுவும் வராது அப்படின்னா. ரூயினஸ் போக்கிமான், எஸ் பழங்காலத்து போக்கிமான். இதையும் நம்ம பார்ட்டியில் வந்து ஆட் பண்ண போகிறோம். யாருக்கு பதிலானால் காட்டவியரா? ரெண்டு காட்டவியரே வேணாம். ஓகே, ஸோ இப்போ யாருக்கா ஒருத்தருக்கு தான் நம்ம டீமில் லெஜெண்டரி போக்கிமான்லாம் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். நைஸ், ஒரு லெஜெண்டரி போக்கிமானை பிடித்து விட்டோம். ஆக்சுவலாக ரெண்டாவது போக்கிமான் இது, கிரேட்டுங்க. ஸோ வேறு லெவல் இன்றைக்கி வந்து ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்கிமானை நம்ம பிடிச்சிருக்கிறோம், இந்த பூனை போக்கிமான். ஸோ உண்மையாகவே பயங்கரமாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ வித்தியாசமான ஒரு போக்கிமானாக இருக்குது. நான் இதுவாக இருக்குன்னு நினைக்கவே இல்லை. இது நான் ஏதோ சப்பையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் உண்மையாகவே இது வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்களேன் சைஸை பாருங்கள், என்னோடய சைஸு கிட்ட இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக விளாடுது. ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, துரு துருத்துருன்னு போய்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்குது பாருங்களேன், ஓடிட்டே இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, சூப்பர் க்யூட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த கேம்ல, இந்த கேம் பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதையும் மறந்துடாமல் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ், பை.